श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीर्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निषत्तां सदाशरी यच्च वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबुद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய அத்தியுதமான காவியமாக நடக்கிற இந்த அம்ச சந்தேசத்துல சீதா பிராட்டி எப்படி இருப்பா என்பது அம்சத்துக்கு ராமர் சொல்ற ஒரு பிரகரணத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பெருமாளுடைய அதாவது இதுக்கு முன்ன சொல்லி சில திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சொல்லி சொன்ன ஸ்லோகத்துல, அதாவது வர்ஷா கீர்ணாம் இவ கமலினீம் வியாஹதாஸ்தாம் இவோக்திம் पंकाश्लिष्टाम इव बृहलताम पत्यपयताम इवेभिम मेघच्छन्नाम इव शशिकलाम विघ्नरुद्धाम इवासाम व्याघ्रत्रस्ताम इव मृगवधूम भूतले ज्यामिवास्ताम। इतना दृष्टांतங்கள் சொன்னா இப்படி இருப்பா சீதா பிராட்டின்னு சொன்னார். எல்லாமே ராமாயணத்துல அனுமா பார்த்துட்டு வந்து சொன்ன விஷயம், இப்படி எல்லாம் இருக்கா இப்படி எல்லாம் இருக்கான்னு சொல்லி ஹனுமார் சொன்னார். அதை நாம சப்பிரமாணமாக ராமாயணத்துல ஹனுமாருடைய வார்த்தைகள், திரீதருடைய வார்த்தை, மீதி இந்த சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டி எப்படி இருந்தான்றதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்ன கடைசியில சொல்லச்சு பூதலே ஜாமிவாஸ்தான்னு சொல்லி சொன்னார். இந்த பூமியில ஒரு பெரிய வீரனுடைய கையிலேருந்து வில்லு கீழே விழுந்துருச்சுனாக்க அது எப்படியோ அப்படி இருக்கான்னு அர்த்தம். வீரனுடைய கையிலேருந்து வில்லு நழுவக்கூடாது, அது நழுவிட்டாக்க பெரிய அனர்த்தம். அதே மாதிரி ரீதியில இவனும் சீதா பிராட்டியும் அங்க இருந்துட்டு இருக்க ஒரு அனர்த்தமான தசை இது என்பத சொல்ற. இப்ப இந்த பதினஞ்சாவது ஸ்லோகம் இரண்டாவது அஸ்வாசத்துல பதினஞ்சாவது ஸ்லோகத்தை நாம பார்க்க போறோம். ஸ்மிருத்வா பூர்வம் ஸ்மரசரபயே மத்பரிஷ்வங்கரக்ஷாம் அஸ்லிஷ்யந்தி மலசவலிதைஹி அங்ககைர்மாதரம் ஸ்வாம் அகல்பேபி ஸ்ரமவிதி அதிகதைஹி அங்கரஹகேபி கிண்ணைஹி அக்ஷாஹம் யத்பிஹி ஸ்மிருதிமபி முஹுஹ கௌகுமார்யாதிரேகாத். பூதலே ஜாமிவாஸ்தான்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல கடைசியில சொன்னத வச்சுட்டு பூமியில வில்லு விழுந்தா மாதிரி இருந்தான்னு சொல்லி சொன்ன. ராமாயணத்துல சொல்லச்சு பூமிசையா விவர்ணாங்கி என்று சொல்லப்படுகிறது. தரையில பொறுத்த விவர்ணாங்கி, அதனால உடம்பெல்லாம் அப்படியே வேர் வெளுத்து போயிடுச்சு. இப்படி சீதா பிராட்டி இருக்கான்னு சொல்லி சொல்ற. சீதா பிராட்டி தரையில படுத்துக்கிறதுன்றது புதுசு இல்லை. அயோத்தியா காண்டத்துல வருது சீதா பிராட்டி ராமர் லக்ஷ்மணம் சீதை இவா மூணு பேரும் இந்த கங்கா தீரத்துக்கு வர, இந்த தீரத்துக்கு வரச்சே
ராத்திரி குகன் வந்து சாமிக்கு வேண்டிய சகாயம் எல்லாம் பண்றேன், நான் மது கொண்டு வந்து தரேன், மாம்சம் கொண்டு வந்து தரேன், சாப்பிடுறேன்னு பொண்ணும் வானான்னு சொல்லிட்டே இருவ. இவ மூணு இவ ரெண்டு பேரும் அங்க ஒரு புங்க மரம் இருந்து அந்த புங்க மரத்தின் கீழே படுத்துக்கிட்டேன். அப்ப கூட ராமாயணத்துல வரச்சே சொல்றது, சந்தியாவந்தனம் பண்ணும் நதியில இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து லக்ஷ்மணர் சொல்றேன், லக்ஷ்மணர் சொன்ன பிற்பாடு நதியில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சந்தியாவந்தனாதிகள் பண்ற பண்ண பிற்பாடு அந்த ஒரு சயனத்துக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு ஒரு இடத்த கிளப்தி பண்ற, அந்த கிளப்தி அந்த இலையும் தகையெல்லாம் போட்டு தரையில்தான் ஒரு இடம் இந்த பொங்க மரத்துங்கள் இங்க படுத்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன். படுத்துக்கிறதுக்கு அதான் ஏதா இருக்கு அங்கேயே படுத்துக்கிறேன். மறுபடியும் லக்ஷ்மணர் போய் அந்த நதியில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து ராவணனுடைய திருவடிகளை அலம்பி விடுற படுத்துக்கிறதுக்கு முன்ன, படுத்துக்கிறதுக்கு முன்ன நிச்சயம் கால் அலம்பி ஆச்சமனம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு தான் படுத்துக்கணும். அந்த மாதிரி தருடைய அந்த படுத்துக்கச்சே அப்ப அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா தான் அழிந்த மரவுடிகள்னால அதை தொடச்சி விடுறேன். படுத்துக்கச்சே கால் அலம்புறதுக்கும் இதும்போது கால் அலம்புறதுக்கும் சாப்பிட்றதுக்கு முன்ன சாப்பிட்டு கால் அலம்புறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. படுத்துக்கச்சே கால் அலம்பினோம்னா காலை காதுக்குன்னு காலை தொடச்சிக்கிறதுக்குன்னு ஒரு தனி துணி வச்சுட்டு காலை தொடச்சுட்டு படுத்துக்கணும். சாப்பிடச்சு ஈரக்காலோட உட்காந்து சாப்பிடணும், அதை தொடக்கூடாது. இது தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அது பிரகாரத்துக்கு ராமருடைய திருவடியை தொடச்சி விடுறேன். அங்க படுத்துக்கிறார், வாரண்டு பேரும் படுத்துக்கிறார். ராத்திரி மொத்தம் லக்ஷ்மணனும் குகப்பெருமானும் தூங்காத அங்கேயே சுத்தின்னு இருக்கா, அந்த மரத்தையே சுத்தின்னு இருக்கா, அங்கேயே இது பண்ணிட்டு இருக்கா, அவன் இருக்கா. இதுக்கு அப்ப வந்து ராத்திரி மொத்தம் தூங்காத இருக்கிறதுனால அப்ப என்ன பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாக்க யாருக்கும் சந்தேகம் இல்லை. என்ன லக்ஷ்மணர் என்ன பண்ணுவாரோ குகன் என்ன பண்ணுவாரோன்னு சந்தேகம்னாக்கா அது சந்தேகம் இல்லை. வஸ்துகதியில ரெண்டு பேருக்கும் தூக்கம் வரல. ராமரும் சீதா பிராட்டியும் தரையில் பட்டு இருக்காளேன்றதுனால சிவாளுக்கு தூக்கம் வரல. இப்ப ராமராவது பரவாயில்ல, அவர் தரையில படுத்துக்கிறதுன்றது ஏற்கனவே விஸ்வாமித்திர அழிச்சும் போச்சே லக்ஷ்மணும் ராமரும் தரையில படுத்துருக்கேன்றது ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயம். எத்தனையோ நாள் தரையில தான் படுத்துருக்கேன், விஸ்வாமித்திர நாங்க என்ன மொத்தையா போட்டு வச்சிருக்க போறாரு இல்ல. சீதா பிராட்டி இத்தனை நாள் வரைக்கும் ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையில இருந்திருக்கா, அதுக்கப்புறமா தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையில இருந்திருக்கா. அப்படி இருந்தவள் அவள் தரையில படுத்துருக்கா அப்படின்னு சொன்னாக்கா அதை ஜீர்ணிக்க முடியல குகனாலையும் லக்ஷ்மணாலையும். இந்த இடத்த காண்பிக்க பின்னாடி பரதன் வரைச்சே இங்கதான் படுத்திருந்தா அப்படின்னு கனகபிந்துன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி படுத்திருந்த இடத்துல அவள் அணிந்த ஆபரணங்கள்லாம் ஒரு சிதறி இருந்தான், சின்ன சின்னதான் அந்த தங்க பிந்து. இதை பார்த்துட்டு பரதனும் அழறேன் இப்படியா ஒரு சன்னிவேசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி. இதுக்கப்புறமா வந்தாச்சு காட்டுக்கு வந்தா இப்பச்சு இன்னும் இதேதான் தரையில படுத்துக்கிறதுன்றதுதான் சகஜம். ஆனா அங்க தரையில படுத்திருந்தா கூட லக்ஷ்மணன் ஒரு கிளிப்தி பண்ணி அந்த தழைகளை கொண்டோ இலைகளை கொண்டோ ஒரு படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி அப்படிதான் அவர் படுத்திருந்தார். ஆனா அசோகவனத்துக்கு வந்த பிற்பாடு அதுவும் இல்லை. பூமி செய்யா விவரணாங்கின்னு தரையில படுத்துக்கிறான்னு சொல்லச்சே சீதா பிராட்டி தரையில படுத்துக்கிற விஷயத்த ஒரு கவியா பாக்குற சுவாமி தேசிகன் அததான் இந்த இடத்துல சொல்லறே. ஸ்மிருத்வா பூர்வம் ஸ்மரசர பயே மத் பரிஷ்வங்கரக்ஷாம். இந்த தரையில அவர் படுத்துக்கிறது கூட சௌக்கியத்தை கொடுக்கறதுக்காக படுத்துக்கல. இவளால இதுக்கு மேல நிக்க முடியாது, உட்கார முடியல,
அவசாத் பிரதிபேதர் என்ன சொல்லிட்டு தானா கீழே விழுந்துடுறா பாவம். அதனாலதான் இவ தரையில படுத்துக்கிறா வாஸ்தவமா. ஆனா இத சுவாமி சாதிக்கிற தேசிகன் ராமர் சொல்றதா, மிருத்வாஹ பூர்வம் ஸ்மரசர பஜே மத்வரிஷ்வங்கரக்ஷாம் அஸ்லிஷ்யந்தி மலசபலிதைஹி அங்ககைர் மாதரம் ஸ்வாம் ஆகல்பேபி ஸ்ரமமதிகதைஹி அங்கரஹகேபி கிண்ணைஹி அட்டாம்யத்தி ஸ்மிருதிமபி முஹுஹ சௌகுமார்யாதிரேகாதே. சீதா பிராட்டிக்கு சில சிலதுல ஞாபகம் வந்துடுதோம். இந்த பிரிவு ராமரை விட்டு பிரியறதுன்ற ஒரு சன்னிவேசம் ஏற்படுறதுக்கு முன்ன ராமனோட சேர்ந்து இருக்கச்சே ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள், ஏற்பட்ட ஒரு அனுபவங்கள், அந்த அனுபவங்களை நினைச்சுக்கிறான். அதை நினைச்சாக்க இவளுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சிரமமா போயிடுறதுதான். என்ன அப்படி என்ன அனுபவத்தை நினைச்சுக்கிறான் அப்படின்னா, இந்த ராமரோட ராமரோட சேர்ந்து இருக்கச்சே மரசர பயே அப்படின்னு சொல்லி சொல்ற மன்மத பானத்தினுடைய பயத்தினால மத் பரிஷ்வங்க ரக்ஷாம் ஆஸ்லிஷந்தி. ராமனை அணைத்தாக்க அணைச்சிருந்தாக்க அதுவே ஒரு பெரிய சரம்ன்றது பானம் தானே, மன்மத பானம் தானே, அந்த பானத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ராமனை போய் அணைச்சுக்கிறான். ராமனை அணைச்சின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவளுக்கு பயம் போயிடுதான். பயம் போனதுனால அவ அதுக்காக ஆஸ்லிஷ்யந்தி அது ராமனை அணைச்சிக்கிறா. அந்த சமயத்துல எப்பவும் சில சமயங்கள்ல விஸ்லேஷத்துக்கு அப்புறமா சம்ஸ்லேஷம் ஏற்பட்டதுன்னாக்க அப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். சாதாரணமா பார்த்தோம்னாக்க அந்த விஸ்லேஷத்துக்கு அந்த ஸ்மரசர பயன்னு சொல்லச்சே அங்க சீதா பிராட்டி ராமனை அணைச்சிக்கிற ஒரு விதமே வேற, இங்க இருக்கிற நிலையும் வேறதான். இது ரெண்டையும் சேர்த்துதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ல போறேன். இப்ப சாதாரணமா பாக்குறோம் எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷன் ஏற்பட்டுனாக்க அப்போ ஒரு அந்த அணைக்கிறதே இருக்கக்கூடிய அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான அணைப்புல வேகம் இருந்துருக்கும். அதே துக்கத்துல இருக்கச்சே அணைப்புல வேகம் இருக்காது. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் சம்ஸ்லேஷத்துல ரெண்டு சம்ஸ்லேஷத்துலயும் வித்தியாசம் இருக்கு. இப்ப சொல்ல மிருத்வா பூர்வம் ஸ்மரசர பயே மத் பரிஷ்வங்க ரக்ஷாம். எம்பெருமானுடைய பரிஷ்வங்கம் அவரோட ஒரு அணைப்பு இருக்க அதுதான் ரக்ஷையாக இருந்துருக்க. இப்போ அந்த ராமனுடைய ஒரு இப்ப இருக்கிற சன்னிவேசமா வேற மாதிரி இருந்துருக்கு. அதை நினைச்சு நினைச்சு பாத்துக்கிறாளாம் இவோ. இதுதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம். ஸ்மிருத்வா விசிந்தயித்வா அப்படின்னு அர்த்தம். நமக்கு நடந்த ஒரு நல்ல ஒரு விசேஷத்தை நினைச்சு பார்த்துக்கிறது. சீதா பிராட்டியினுடைய திருமேனி அத்தி சுகுமாரமாக இருந்துருக்கிறது. இதுல மூணு விதமாக சொல்லப்படுகிறது. யா ஸ்பர்ஷா சகதாங்கேஷு கோமலஸ்யாபி வஸ்துனஹா
तत्सौकुमार्यं त्रेधास्याने मुख्यं मध्य अधम अधमक्रमासन्नु ஒருத்தருக்கு அவ ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கிற அதுவே ரொம்ப பலுவா இருக்குன்ற மாதிரி அது கூட சிரமமா இருந்ததுன்னாக்க அந்த சுகுமாரமான அந்த உடம்பு மூணு விதமாக உத்தமமான சௌகுமாரியம் மத்தியமமான சௌகுமாரியம் அதமமான சௌகுமாரியம்னு மூணாக சொல்லி சொல்றது வெம்மலற்பள்ளி வெண்பள்ளியாவோன்னு மலர்பள்ளியே ஒரு இப்ப மலரால ஒரு மொத்த போட்டிருக்கு அந்த பள்ளிக்கு ஒரு படுக்கை இருக்கு அந்த படுக்கையே நெருப்புல இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து உத்தமமான சௌகுமாரியத்தை சொல்லி சொல்றது மத்தியமமான சௌகுமாரியம் அப்படின்னா இதுல அங்கம் நசகேத கரஸ்பர்ஷம் ஏனாங்கம் மத்தியமம் ஹி தத்து யாரானா ஒருத்தர் தொட்டால்னாக்க அந்த தொட்டா உடனே செவந்து போயிடுறது அந்த கரஸ்பர்சன் கூட தாங்க முடியாது இருக்கிறது மத்தியமமான ஒரு சௌகுமாரியம்னு சொல்றது அதமமான சௌகுமாரியம்ன்றது வெயில்ல போனா வாடி போறதுன்றது இருக்க அதமமான சௌகுமாரியம்ன்றது இப்ப இந்த சீதா பிராட்டியினுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா உத்தமமான சௌகுமாரியத்தோட இருந்துருக்கிற இந்த திருமேனி இந்த திருமேனியோட பூமியில போய் அவ படுத்துட்டு இருக்கா இந்த படுத்துட்டு இருக்கிறதும் மிருத்வா பூர்வம் ஸ்மரசர பயே மத் பரிஷ்வங்க ரக்ஷாம் இப்ப அந்த மன்மத பாணம் ராமனுடைய அணைப்பு தான் தனக்கு ரக்ஷன்ற முறையில ராமனை காடமாக ஆலிங்கனம் பண்ணிட்டா பெருமாளும் அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டு இவளுடைய பரஸ்பரம் அரவணைப்பு இருக்க அது பெரிய ரக்ஷையாக இருந்தது இப்ப அதே மாதிரி ஒரு சன்னிவேசம் தான் ராமனோட இருந்த நினைவை அதை நினைச்சு பார்க்கற அங்கேயும் எல்லா காலங்களும் மாறி மாறி வரும் வசந்த காலமும் சீத காலம் வசந்த காலமும் எல்லா காலமும் மாறி மாறி வரச்சேர்லாம் அந்த தலைவன் தலைவிகளுக்கு வேற வேற எண்ணங்கள்லாம் ஏற்படும் ஒரு காலத்துல தாம சேர்ந்திருந்த அந்த அனுபவம் எல்லாமும் கூட ஏற்பட போறது அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரைச்சு இவளுக்கும் அந்த எம்பரும் அந்த ஸ்மரசர பயம்ன்றது இப்ப வந்திருக்கு இந்த ஸ்மரசர பயத்தினால அவளும் இப்ப என்ன பண்றது எங்கேனா போய் அரையனா அணைச்சிக்கணுமே இந்த அரவணைப்புனாலதான் இந்த பயம் போகும் உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய் கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடலாழி அம்மானை கந்தக்கால் இது சொல்லி விடலாழி மட நஞ்சே வினயோம் ஒன்றாம் அளவே ஆழ்வார் சாதிக்கிறார் சமுத்திரத்துல நிம்மதியா தூங்கின்னு இருக்கார் பெருமாள் அதனுள்ளே கண்வளரும் அடலாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அவனை பார்த்தேன்னா இந்த சமாச்சாரத்தை சொல்லு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்றத சொல்லி சொல்லுன்னார் விடல் ஆழி மடனஞ்சு வினயோம் ஒன்றாம் அளவே என்பதாக இந்த மாதிரி இவள் பெருமாளை பத்தி நினைக்கிறா நினைக்கச்சு அந்த சம்சலேஷத்தை எல்லாமும் நினைச்சது வரைச்சே மறுபடியும் ஸ்மரசர பயம் வருது அந்த பயம் வரைச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அங்க பர்த்தா இல்லை தலைவன் இல்லை அம்மா இருந்துருக்கா அம்மாவை போய் அணைச்சிக்கிறான் யாருக்கான ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க அந்த கட்டத்தை அம்மாவுண்ட சொல்லிதான் அழ முடியும் அம்மா மாதிரி யாருமே கிடையாது ஆகையால அந்த அம்மா உண்டுதான் சொல்றான் மாதா தேகாரணிகி பும்சாம் சர்வசியார்த்தசிய நிர்வருதிகி மாத்ருலாபே சனாசத்துவம் அநாசத்துவம் விபர்யையே அம்மாதான் எல்லா சேத்தனுக்கும்
அது புருஷனா இருக்கட்டும் ஸ்திரீயா இருக்கட்டும் எல்லாருக்குமே அம்மா தான் ரட்சகையாக இருந்திருக்காளாம். அம்மா இருந்துட்டாள்னாக்க சனாதன் நாதனோட கூடினவளாக தான் நினைச்சுக்கிறார். அம்மா இல்லாத போயிட்டாக்க அப்ப அநாதையா போயிட்டதாக நினைக்கிறார். சமர்த்தம் வா சமர்த்தம் வா கிருஷம் வா கதவா கிருஷம் ரட்சத்தேவ சுதம் மாதா நான்யா போட்டா விதானதா. இந்த குழந்தை நல்ல கெட்டிக்காரனான குழந்தையா இருக்கு அப்படின்னாலோ இல்ல பைத்தியமா இருக்கிற குழந்தையா இருந்தா கூட மன்னே மாதா ஜடயுகத்தே வத்தலா மாதிரிசேத்வம்னு சொல்லி தயாதேவியை பத்தி சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். அப்படி ரெண்டும் கட்டானா இருக்கிற குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் சரி கிருஷம் வா பெசவா கிருஷம் அவாவா அம்மா குழந்தை குழந்தை பிறந்ததுன்னாக்கா அந்த குழந்தை பார்க்கறதுக்கு நல்ல கொழு கொழுன்னு குண்டா அழகா சேஃபா தலை நிறைய முடியோட இருந்துன்னாக்கா அவ அம்மாவுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அது நோஞ்சானா உள்ளியா இருந்து தலையும் சொப்பு சொம்பாட்டும் தலையிலையும் ஒரு முடியும் இல்லாத ஒரு குழந்தை இருந்துன்றதுக்கோசரம் அம்மா உற்ற போறாளன்னா அந்த குழந்தையும் சந்தோஷமா தான் அந்த குழந்தையும் பாத்துக்க போறா அம்மா. கிருஷம் வா அசவா கிருஷம் ரட்சத்தேவ சுத்தம் மாதா நானிய போட்டா விதானதான். அந்த அம்மாவை காட்டிலும் வேற யாரும் இந்த குழந்தையிடத்துல பரிவோட ரட்சிக்கிறவா போஷிக்கிறவா யாருமே கிடையாது. நாஸ்தி மாத்திரு சமா சாயா நாஸ்தி மாத்திரு சமா கதி நாஸ்தி மாத்திரு சமம் திராணம் நாஸ்தி மாத்திரு சமா பிரியா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அம்மாவுக்கு சமமாக நம்மளை பின்தொடர்ந்து நம்மளுடைய நல்லது கெட்டதுலயே நல்லதுலயே நோக்கு இருக்கிறவா யாருமே கிடையாது லோகத்துல. நாஸ்திரி மாத்திரு சமா கதி நமக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எது வந்தாலும் நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா அம்மாதான். அம்மாண்ட இருந்தோம்னா நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம சொல்லிட்டோம்னாலே சந்தோஷமா அதுவே நமக்கு பெரிய பாரம் இறங்கி போயிட்டுறதா ஆயிடும். நம்மளுடைய சந்தோஷத்தையும் முதல்ல சொல்றது அம்மாவண்டத்தை தான் நாம சொல்றோம். நாஸ்தி மாத்திரு சமம் திராணம் நாஸ்திரி மாத்திரு சமா பிரியா. அந்த அம்மாவு மாதிரி நம்மளை ரட்சிக்கிறவா வேற யாரும் கிடையாது. அம்மாவை காட்டிலும் நம்ம இடத்துல பிரீத்தி உடையவாளாக இருக்கிறவா யாருமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லி சொல்றது. இப்ப ஸ்மர பிரயுக்த அந்த ஸ்மரணக்கா மன்மதன் மன்மதபான பிரயுக்தமாக இருக்கக்கூடிய ஒரு பயம் இந்த சமயத்துல பக்கத்துல ராமர் இல்லாத போயிட்டு ராமர் இருந்தேன்னா அவரை அணைச்சிட்டு தன்னுடைய பயத்தை போக்கடிப்பா அது இல்லை. இப்ப என்ன பண்றது பார்த்தாளா அம்மா இருக்கா அம்மாவை தழுவிப்போன்னு நினைக்கிறாளாம். சீதா பிராட்டிக்கு அம்மா பூமி பிராட்டி அந்த தரையில போய் அவ படுத்துக்கிறாளாம். தரையில படுத்துட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறா அம்மாவை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான்னு கவியா சொல்லி சொல்றேன். அந்த பூமி சையான்னு வால்மீகி சொன்ன வார்த்தைக்கு சுவாமி தேசிகன் அப்ப இவ்வளவு கற்பிக்கிறேன். ஸ்மிருத்வா பூர்வம் மரசரபயே மத்பரிஷ்வங்கரக்ஷாம் அஸ்லிஷ்யந்தி மலசவலிதை அங்ககைஹி மாதரம் ஸ்வாம் அங்ககைஹி அதிகிருஷமாக இருந்திருக்கிற அங்கத்தோடு அம்மாவை ஆஸ்லிஷ்யந்தி அவளை போய் அணைச்சிக்கிறான். என்ன அன்னைக்கு நடந்தது வேற விஷயம் இன்னைக்கு நடந்தது நடக்கிறது வேற விஷயம். ராமனை அணைக்கச்சே காம பயத்தினால அவ அணைக்கிறா ராமனை அணைச்சுக்கிறா. இப்ப என்ன அப்படின்னா தன்னுடைய அம்மாவை அணைச்சுக்கிறா. இதனால அங்ககைஹி எப்படிப்பட்ட சரீரத்தோட என்ன அவச வலிதைஹின்னு மந்தமான சலனங்களுடைய சரீரத்தோட கூடன்னு ராவண அணைக்கச்சே ஒரு வேகத்தோட வந்து அணைச்சுக்கிறார். மைதிலி திருடதர பரிரம்படையனன்னு சொல்லி சொல்ற
அங்க சதுர்தசி 14000 ராட்சசர்களை ராமர் ஒத்தரே இருந்து அழிச்சு அவரை தம்சம் பண்ணிட்டு வரச்சே தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பௌபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சொன்னார். பரிஷஸ்வஜேன்னு விசேஷமான ஒரு அணைப்பு, ஒரு சந்தோஷமான ஒரு அணைப்பு. அந்த அணைப்புக்கும் இந்த அணைப்புக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருந்திருக்கான். இங்க எப்படி இருக்குன்னா, அலசமாக இருக்கக்கூடியது, ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியது. இவளால ஒரு காட பரிஷ்லிங்கம்ன்றதே இந்த இடத்துல இல்லை. ஆகையால மத் பரிஷ்வங்க ரட்சன, அதாவது ராமனுக்கு பரிஷ்வங்கத்தை நினைச்சிருந்து பூமி பிராட்டியை போய் அவளுடைய அம்மாவை போய் ஆஸ்லிஷியன் தீம்னு சொல்லிட்டு அவளை தழுகின்றவர்களாக இருந்துட்டு இருக்க, அந்த அங்கங்கள் மொத்தமே இழைத்த அங்கங்களாக உள்ளன. அந்த இழைத்ததாக இருக்கிறபடினால அவளால ஒன்னும் சொல்ல முடியல. இழைத்தனதுனால அலச வலிதைகின்னு அது ரொம்ப மெதுவாக அசையறதும் வளையறதுமாக இருந்திருக்கிற அப்படிப்பட்ட அங்கங்களாலே அவள் அணைத்துக் கொண்டாள்னு சொல்லி சொன்னார். ஸ்மிருத்வா பூர்வம் மரசரபயே மத்பரிஷ்வங்கரட்சாம் ஆஸ்லிஷ்யந்தீம் அலச வலிதை அங்ககை மாதரம் துவாம். அம்மாவை அணைச்சிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அம்மாவை அணைச்சிருந்தவனாக்க பெண்களுடைய சிரமத்தை அவ உணர்ந்து அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியாவ பராமர்சம் பண்ணுவார். இந்த பூமி பிராட்டிய அணைச்சிக்கிறதுனால பூமி பிராட்டியும் தன்னுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியினுடைய சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு எப்படி தேத்தரவு சொல்றதோ அதை சொல்றது. என்ன பண்ணா அவளுக்கு அந்த சிரமம் போகுமோ அதை பத்தி விசாரப்பட்டு அந்த சிரமத்தை போக்கடிக்க முடியாத இருக்கிறாய். ஆழ்வார் சாதிக்கிற தன்னுடைய பெண் பெருமாளையே நினைச்சுண்டு கஷ்டப்படுறத பார்த்த உடனே அம்மாவுடைய நிலையில இருந்துட்டு அம்மா எப்படி எல்லாம் பேசுவா அப்படின்றத அந்த தாயார் பாசுரமாக சில வார்த்தைகளை சொல்ற. வட்கிலன் இறையும் மணிவண்ணா என்னும் மனமே நோக்கும் மையாக்கும் உட்குடை அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும் கக்கிலே உன்னை கணுமாறருளாய் காக்குத்தா கண்ணனே என்னும் தெற்கொடி முதல் சோழ் திருவரங்கத்தாய் இவள் திரத்து என் செய்திட்டாயே. இவள் திரட்டு திரத்து என் செய்திட்டாயே. இப்படி எல்லாம் இருக்காளே அவள் விஷயத்துல நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த பூமி பிராட்டியின் இடத்துல போய் அணைச்சிருந்தாருனாக்கா ராமன் இடத்துல போய் அங்க போய் பிரதிபலிக்கும். ராமன் இடத்துல சொல்லுவா, ஐயோ இப்படி எல்லாம் இருந்துருக்கா, உன்னையே நினைச்சுட்டு இருக்கா. வட்கில தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜ்ஞம் பிரயவாதினம். இப்படி எல்லாம் ராமர் இருப்பே ராமர் இருப்பேன்றத நினைச்சுண்டு நினைச்சுண்டு அவ அதனாலேயே வியசனப்பட்டவளாக இருந்துட்டு தன்னுடைய அம்மாவா இருந்திருக்கிற பூமி பிராட்டிய அணைச்சுக்கிறான். வானமே நோக்கும் மையாக்கும் உட்குடைய உயிரெல்லாம் உண்ட ஒருவனே எண்ணம் உள்ளுருகும். எல்லா சாமர்த்தியமும் இருந்திருக்கிறவன் அந்த எம்பெருமா. இவளும் நினைச்சு பாத்துக்கிறா, 14000 ராட்சசால ஒரே சமயத்துல அழிச்சவன் ஒத்தனாகவே அழிச்ச ராமனால இந்த ராவணனை வதம் பண்ண முடியாது போயிடுமா, ஆனா என்னுடைய தௌர்பாகியத்தினால ராமர் வராத போயிட்டு இருக்கிறே அப்படின்னு எல்லாம் நினைச்சுண்டு இந்த மனசு கஷ்டம் மொத்தத்தையும் யாருண்ட கொட்டி அழ முடியும், அம்மாண்டு தான் கொட்டி அழ முடியும்.
ஆகையால அம்மான்ட்டு சொல்லி சொல்றாளாம். அப்படி அம்மாவா அணைச்சுக்கிற மாதிரி இருந்துருக்கு, அப்படி பூமியில படுத்துருக்கவள் அவள் அர்த்தம். ஸ்மிருத்வா பூர்வம் ஸ்மரகர பயே மத்வரிஷ்வங்கரக்ஷாம் ஆஸ்லிஷ்யந்தே மலதவலி தைஹி அங்ககைர் மாதரம் ஸ்வாம் ஆகல்பேபி சிரமமதிகதைஹி அங்கதாகே பிச்சின்னை. சீதா பிராட்டி காட்டுல இருக்கச்சே கூட நிறைய ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு இருக்கா. அதுல எத்தனையோ பிரகாரம், தசரத சக்கரவர்த்தியே காட்டுக்கு போகச்சே நிறைய ஆபரணம் எல்லாம் கொடுத்தார், அனுசூய கொடுத்தார், அதே மாதிரி அகஸ்தியாசிரமத்துக்கு கொடுக்கச்சே அகஸ்தியருடைய தேவிகளும் கொடுக்க, இப்படி நிறைய பேர் ஆபரணங்கள் எல்லாம் சீதா பிராட்டிக்கு கொடுத்துருக்கா. அந்த ஆபரணங்கள்லாம் அவளும் வச்சுருக்கா, அதை அப்பப்போ அணியவும் அணிஞ்சிருந்தா. இப்ப இந்த ஆபரணங்களை மொத்தம் அணியறது எல்லாமே ஒரே பளுவா இருந்துட்டு இருக்கான். ஆக்கல் பேபி சிரமமதிகதை, எல்லாருக்கும் அந்த ஆபரணம் போட்டுக்கிறதுன்றது அதுல ஒரு உற்சாகம், அதுலயும் ஸ்திரீகளுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகம் உண்டு. அதுல அதை போட்டுக்கிறதே அதுல ஒரு பெரிய சிரமமாக இப்ப நினைச்சுக்கிறார். ஏன்னா இவெல்லாம் பதிவிரதா ஸ்திரீகள், சீதா பிராட்டி பதிவிரதா ஸ்திரீ, தான் ஆபரணம் பூண்டு அதை கொண்டு அந்த அழக ரசிக்கிறதுக்கு ராமன் இருக்கணும், மீதி பேர்லாம் உலகத்தார் ரசிப்பதற்காக ஆபரணம் பூணுவார்கள். அந்த மாதிரி இல்ல, அர்த்தா ரசிப்பதற்காக ஆபரணம் பூண்டவள் சீதா பிராட்டி. இப்ப பர்த்தா பக்கத்துல இல்ல, அந்த அவசியமா தரிக்க வேண்டிய ஆபரணங்கள் கூட அவளுக்கு ரொம்ப பலுவா இருந்திருக்கான். இதுல சௌமங்கல்ய லட்சணம்னு சிலதெல்லாம் சொல்லுவா, அதாவது புஷ்பம், சில சில ஆபரணங்கள், கையில வளையல் போட்டுக்கிறது, மூக்குத்தி போட்டுக்கிறது, கால்ல மெட்டி போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து எந்த சன்னிவேசத்திலையும் அந்த பெண்கள் தவிர்க்க கூடாது, இதை அவசியம் போட்டுக்கணும். இப்ப இதெல்லாம் இல்லாத போறது அப்படின்னாக்கா அந்த சோமங்கள்ல லட்சணம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி இன்னொரு சூக்மமான விஷயம் என்னன்னா, புஷ்பம் வச்சுக்கிறோம், விரத தினத்துல புஷ்பம் வச்சுக்கூடாது, சந்தனம் பூசிக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. ஆனா சுமங்கலிகளுக்கு வரைச்சே விரத தினமா இருந்தாலும் கூட அந்த புஷ்பத்தை வச்சுக்கலாம். அந்த புஷ்பத்தை எப்படி வச்சுக்கணும்னாக்கா, அந்த புஷ்பம் உள்ள இருக்கிறது தெரியக்கூடாது, தெரியாத புஷ்பம் வச்சுக்கணும். இந்த வெளியில அலங்காரமா அந்த சுத்திண்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற அர்த்தம் அது. அந்த சந்தனத்தையும் அந்த மாதிரி பூசிக்கிறது, புஷ்பம் சந்தனம்ன்றது அவளுக்கு எப்பவும் அவசியம் பண்ண வேண்டியது. அவசியம் தரிக்க வேண்டிய ஆபரணங்களே கூட அதை தரிக்கிறதே கூட சீதா பிராட்டிக்கு சிரமமா இருக்கிறதாம். காலில் மெட்டிக்கு போட்டுக்கிறது, மூல மூக்கில் மூக்குத்தி போட்டுக்கிறது, காதில் காதணிங்கிறது போட்டுக்கிறது, இதெல்லாமே வெறும் பலுவா இருக்க மாதிரி தோன்றதாம். ஆக்கல் பேபி சிரமமதிகதை, இவா கொடுத்த ஆபரணங்கள், அனுசூய கொடுத்தது, தசரத சக்கரவர்த்தி கொடுத்தது, இது எல்லா ஆபரணங்களையும் அங்க ஒரு மர கலையில ஒரு துணியில கட்டி, கலையில கட்டி வச்சுட்டாலாம். அதுல அது கட்டி வச்ச பிற்பாடு பார்த்தோம்னாக்க அந்த அந்த மரக்கலைக்கு அலங்காரமா போயிடுச்சே தவிர இவள் அலங்காரம் பண்ணிக்கிறதாக இல்லை. அப்படி அவளுடைய எண்ணம் முழுக்க ராமனையே நினைச்சுட்டு இருந்துருக்கு, ஆகையால அதுவே பார ரூபமாக போயிட்டு அப்படினால சிரமம் வந்துடுதான். அங்கராகே சென்னை, அங்கராகம் அப்படின்னா சந்தனம் மாதிரி உடம்புக்கு பூசி பூசிக்கிறது. இதுல விதி பிராப்தமாக இப்ப இது அனுஷ்டானம் பண்ணச்சே சிலதெல்லாம் பண்றதுன்றது இருக்கு. இப்போ அதெல்லாம் கூட அதெல்லாம் பண்ணிக்கச்சே கூட இவளுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். அங்கராகே பிக்கின்னை அக்ஷாமியத்தி ஸ்மிருதிமபி முஹு சௌகுமாரியாதிரேகாது.
अक्षाम्यद्भिः स्मृतिरपि मुहुन स्मृति அந்த விஷயமான நினைவு கூட அது அடிக்கடி சிலதெல்லாம் சில நினைவுகள்லாம் நினைச்சு பார்த்தா சந்தோஷம் ஏற்படும் நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த நினைவே இவளுக்கு மனசுக்கு கேதத்தை உண்டு பண்றதாம் ரெண்டு விதமா இருக்கும் நம்ம பெரிய ரங்கநாதனை போய் சேவிக்கிறோம் யாருக்கும் கிடைக்காத ஒரு சேவை நமக்கு கிடைக்கிறது ஆச்சரியமான சேவை கிடைக்கிறது உறையூர்ல சேத்தியில பெருமாள் கமலவல்லி தாயாரோட ரங்கநாதன் எழுந்துள்ளிருக்கார் ஆச்சரியமான சேவை அது அந்த சேவையை ஒரு வாட்டி சேவிச்சோம்னா கூட அதை எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ நினைக்கச்சே அவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருந்துருக்கும் சில விஷயங்கள் ஆனா சில விஷயங்கள் நினைச்சுக்கு பார்த்தோம்னாலே கூட மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கும் இப்ப நித்தியமே ராமனுடைய அரவணைப்புல இருக்க வேண்டியவளுக்கு அந்த ராமனுடைய அரவணைப்பு இல்லாமல் தனியா ஒரு அசோகவனத்துல விழுந்து கிடக்கிறதுன்றது ஒண்ணு வந்ததுன்னாக்க அப்ப எத்தனை நாள் முன்ன ராமனோட கூட ஒரு ஒன்னா இருந்ததை நினைச்சு பார்க்கச்சேயே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கான் அதை தாங்கிக்க முடியாததாக இருந்திருக்கான் முகு அட்சம் அட்சாம் எத்திகி அதை பொறாமல் இருக்கு ஸ்மிருதிம் அப்படின்னா அந்த நினைவு கூட பொறாமல் இருந்திருக்கிறது அலச வலிசை அங்க கை ஆஸ்லிஷந்தி இப்படி ரொம்ப கிருஷமாக இருந்திருக்கிற சரீரத்தாலே தன்னுடைய தாயாரான பூமி பிராட்டிய அணைச்சென்று படுத்துட்டு இருக்கிறவள் சீதா பிராட்டி அந்த சீதா பிராட்டிய நீ பார்க்க போற எப்படி இருப்பா என்பதாக சொல்ற இந்த ஸ்லோகத்துல இது காளிதாசன் சொல்ற வார்த்தை இதெல்லாம் என்னன்னு கேட்டா அவன் தரையில படுத்துட்டு இருக்கா சீதா பிராட்டி அந்த தரையில படுத்துட்டு இருக்கிறத ஒரு உல்லேகம் பண்ணி இப்படி சொல்ற தன்னையே நினைச்சுட்டு அவன் படுத்துட்டு இருக்கான்னு ராமர் நினைக்கிறதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிற காளிதாசன் சொல்றதுக்கும் இதையும் ஒரு நினைவுபடுத்தி பார்க்கிறேன் நானு எத்ரீணாம் பிரியதம பூஜோச்சுவாசிதா லிங்கிதானாம் அங்ககிலானிம் சுரத ஜனிதாம் தந்து ஜாலாவலம்பாஹம்ரோதாபகம விசதை சந்திரபாதைர் நிசீதே व्यालुम्पन्ति स्फुटजलवस्पन्दिनश्चन्द्रकान्ताः அர்த்தராத்திரத்துல நீ போவ மேகத்தை பார்த்து காளிதாசன் சொல்லி சொல்றார் அர்த்தராத்திரத்துல போச்சே பாதராத்திரியில போகச்சே எத்ர ஸ்திரீணாம் பிரியதம புஜோச்சுவாசிதா லிங்கிதானாம் அங்ககிலானிம் சுரத ஜனிதாம் தந்து ஜாலாவலம்பாக கணவனுடைய அரவணைப்புல அரவணைப்புலையும் கிட்ட கிட்ட அவ ரெண்டு பேரும் அணைச்சுண்டு இருக்கச்சே அந்த மூச்சு வாங்கிட்டு ஒன்னும் இருக்கிறதுல அந்த ஒரு சன்னிவேசத்தை இப்படி மாதிரி அரவணைப்புனால ஒரு கிளானி பரிசிரமத்தை ஒரு சிரமத்தை அடைஞ்சு இதெல்லாம் பத்தி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசம் தத் சம்ரோதாபகம விசதைஹி சந்திரபாதைஹி நிசீதே நீ போயிட்டீங்கனாக்க நீ வந்து சந்திரனை மூடிட்டு இருப்ப சந்திரன் நீ அந்த இடத்து மேகம் கணக்கு தாண்டி எடுத்தோம்னாக்கா சந்திரனுடைய காந்தி நேர விழும் அந்த சந்திர காந்தியினுடைய நேர விழச்சு அப்ப என்ன ஆகும்னாக்க அந்த ஜலத்தெல்லாம் போட்டு அதன் மூலமாக இவளுடைய சிரமம் இருக்க இன்னும் ரொம்ப அதிகமா போயிடும் இவளுக்கு ஒரு அதாவது தானும் கணவனுமாக இருந்ததை நினைச்சு பார்த்து அது இவளுக்கு சிரமத்தை மேலும் மேலும் சிரமத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரிதான் இங்க சீதா பிராட்டிக்கும் ராமனுடைய அரவணைப்பை நினைச்சு பார்த்துட்டாலே சிரமம் அதிகமா போயிடுறது
இந்த மாதிரி சன்னிவேசத்துல நமக்கு ஒரு தேத்தரவு சொல்றவா யார் இருக்காருன்னு பாக்குறா, யாருமே இல்ல. எங்கேயும் அவ அம்மா மாத்திரம் கூடவே இருக்கிறதுனால அம்மாவை அணைச்சிட்டு அவ படுத்துருப்பா, தரையில படுத்துருப்பா, அவளை போய் பாருன்னு ராமர் அம்சத்துண்ட சொல்லி சொல்றார். ஸ்மிருத்வா பூர்வம் ஸ்மரசரபயே மத்பரிஷ்வங்கரட்சாம் ஆஸ்லிஷ்யந்தீம் அலசவலிதை ரங்ககைர் மாதரம் ஸ்வாம் அகல்பேபி சிரமமதிகதைஹ அங்கரஹகேபி கிண்ணைஹ அட்சாஹ்யத்பி ஸ்மிருதிமபி முஹுஹ சௌகுமாரியாதிரேகாத். அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே சிவசே வெங்கடேசாய வேதாந்த பரவேணம்.